அண்மை செய்தி. சென்னையை அடுத்த கவரப்பேட்டையில் சரக்கு ரயில் மீது எக்ஸ்பிரஸ் ரயில் மோதிய விபத்து குறித்த விசாரணை தீவிரமடைகிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி அக்டோபர் 16-17 தேதிகளில் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தற்போது இந்த விபத்து தொடர்பான விசாரணையானது தீவிரமடைகிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில நடந்த இந்த ரயில் விபத்து தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி தலைமையில நேற்று தினம் நேரில் சென்று ஆய்வு செய்து விசாரணையை வந்து மேற்கொண்டார்கள். இதுல இந்த இரண்டு தண்டவாளங்களும் பிரியக்கூடிய ஒரு அந்த சந்திப்பில், இன்டர்லாக் சிஸ்டம் இயங்கக்கூடிய அந்த பகுதியில பிரச்சனை ஏற்பட்டதும் அது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் இந்த அந்த பகுதியில் பணியாற்றிய அந்த குறிப்பாக அந்த கவரப்பேட்டை ரயில் நிலையம் மற்றும் அந்த அங்கிருந்து பொன்னீர் ரயில் நிலையம் வரை அந்த தண்டவாளத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் வந்து அந்த ரயில் நிலையத்தினுடைய மேலாளர் உட்பட அவர்களிடம் விசாரணை வந்து நடத்துவதற்காக மீண்டும் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சென்னை வருகிறார். அக்டோபர் 16-17 ஆகிய இரண்டு தேதிகளிலும் சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் வைத்து இந்த விசாரணை வந்து நடத்தப்படுகிறது. இதற்காக ஏற்கனவே அவர்களுக்கு வந்து சம்மன் வழங்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவர்களை வரவழைத்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி அவரும் 16-17 ஆகிய இரண்டு தேதிகளிலும் விசாரணை நடத்துவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.